அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் அந்த சொற்களுடைய வகை மூணு அதை பார்த்தோம். அதில் வந்து வினை சொல்ல நம்ம முதல் விஷயமாக எடுத்துக்கொண்டு தமிழ் மொழியில் வினை சொற்கள் வந்து ஒரு வினை சொல் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி வடிவம் எடுக்கிறது என்று பார்த்தோம். அதில் சென்ற கால வினையில் மட்டுமே ஒரு ஏழு வகை வருதுன்னு பார்த்துட்டோம். அரபி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வரும். எதனால் அதிக எண்ணிக்கை வரும்னு கேட்டால், இப்போ வந்து படித்தான்கிறோம், படித்தான்கிற ஒரு ஆம்பளைக்கு தானே, சரி நிறைய பேர் படித்தா என்ன செய்வோம், படித்தார்கள்னு சொல்லிடுறோம். அரபியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேருக்கு தனி சொல் வச்சுருக்குறாங்க. தமிழில் வந்து ஒருமை பன்மை, ஒரு ஆள் பல ஆள், ஒரு ஆள் படித்தால் படித்தான், ரெண்டு பேர் படித்தாலும் படித்தார்கள் தான், 2000 பேர் படித்தாலும் படித்தார்கள் தான். அரபியில் வந்து தமிழில் வந்து ரெண்டும் பன்மை தான். ஒன்றுங்கிறது ஒருமை, ஒருமைக்கு அடுத்த ஸ்டெப்பு பன்மை தான். அரபியில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இருமைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அரபியில் வந்து ஒரு ஆள் படித்தா அதுக்கு ஒரு வார்த்தையை போடணும், ரெண்டு ஆள் படித்தாங்கிறதுக்கு பன்மையை போடக்கூடாது, ரெண்டு ஆளுக்கு தனி சொல் வச்சுக்கிறாங்க. அப்போ ஒன்று குடிக்கிறது, இப்போ ஒன்று குடிக்கிறதா. அடுத்து வந்து பன்மை, ரெண்டுக்கு மேலே, அதாவது ஒன்றுக்கு மேலே இருந்தால் பன்மைங்கிறது தமிழ், ஒன்று ரெண்டு, ரெண்டுக்கு மேலே இருந்தால் பன்மை. ஒன்றுங்கிறது ஒருமை, ரெண்டுங்கிறது இருமை, ரெண்டுக்கு மேலே இருந்தால் பன்மை. அரபியில் மூணு வந்துடுது. அதே மாதிரி இந்த பன்மை சொல்கிறோம்ல, அந்த பன்மையில் நம்ம எத்தனை சொல் வச்சுருந்தோம் தமிழில், படித்தான் ஆம்பளை, நிறைய ஆம்பளைக்கு படித்தார்கள், ஒரு பொம்பளை படித்தாள், நிறைய பொம்பளைக்கு படித்தார்கள். பன்மையில் வந்து படர சொல்லும்போது வந்து ஆணுக்கு ஒரு சொல், பெண்ணுக்கு ஒரு சொல் தமிழில் இல்லை. அந்த கொச்சையில் என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம் படித்தானுவோ படித்தானுவோன்னு அப்படி சொல்லிக்கிறோம். ஆம்பளைக்கு வந்து படித்தான்கள்னு சொல்லிக்கிறோம், அது சரியான தமிழில் அப்படி வராது. சும்மா பழக்கத்தை பேச்சு வழக்கத்தில் கொச்சையாக பேசும் பொழுது வந்தாளுவோ வந்தானுவோம்போம், வந்தானுவோன்னு சொன்னால் ஆம்பளை, வந்தாளுவோன்னு சொன்னால் பொம்பளைன்னு இப்படி பேச்சுக்கு சொல்லிக்கிறோம். ஆனால் கிராமர்படி சுத்தமாக மேடை பேச்சில் பேசும்போது, எழுத்து நடையில் பேசும்போது அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம், பல பெண்கள் படித்தார்கள், பல ஆண்கள் படித்தார்கள். அப்போ இந்த படித்தார்கள்ங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக இருக்கிறது. படித்தான் என்பது ஆம்பளையை மட்டும் குறிக்கும், ஆம்பளையை குறித்து ஆண்பால்னு அது சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு பேர் இலக்கணத்தில் ஆம்பளையை, ஆம்பளையை பற்றி பேசுகிற சொல்லாக இருந்தால் அது என்ன செய்வாங்க, ஆண்பால் அப்படின்வாங்க. படித்தான்கிறது ஆண்பால், படித்தாள் என்று யாருக்கு சொல்லுவோம், பொம்பளைக்கு சொல்லுவோம், அது பெண்பால். படித்தார்கள் யாருக்கு சொல்லுவோம், ஆம்பளைக்கும் சொல்லுவோம் பொம்பளைக்கும் சொல்லுவோம். அப்போ அது என்னது, ஆண்பால் பெண்பால்னு அதை சொல்ல முடியாது, பொதுப்பாலாகிடுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது, படித்தார்கள் என்று சொல்லுவது வந்து பொதுப்பால ஆயிடுச்சு. அப்போ அதாவது இந்த அந்த மூணு சொல் சொன்னோம்ல, மூணு சொல்னா என்னது, படித்தான், படித்தாள், படித்தார்கள். இந்த மூணு எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், வேற ஒரு ஆளை பற்றி பேசுகிற சொல்லு இது. வேற ஒரு ஆளை பற்றி பேசுகிறத வந்து கிராமரில் படற்கைன்னு சொல்லுவாங்க. படற்கைன்னு சொன்னால் அதாவது இப்போ படித்தான்கிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், என்னை பற்றியும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் படித்தாண்டு, அது என்னையும் குறிக்காது உங்களையும் குறிக்காது, வேற ஒரு ஆளை பற்றி குறிக்கும். இஸ்மாயில் படித்தான், அவன் படித்தான்ங்கிறான். அவன் படித்தாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் இது என்னையும் குறிக்கவில்லை, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, உங்களையும் இது குறிக்கவில்லை, நம்ம ரெண்டு பேரும் அல்லாத மூணாவது ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசுகிறோம். அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்க, கிராமரில் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், படற்கை. படற்கைன்னு என்ன அர்த்தம், இந்த சொல்லு பேசுகிறவனையும் குறிக்காது, யார்கிட்ட பேசுகிறோமோ அவனையும் குறிக்காது, வேற ஒரு ஆளை பற்றி குறிக்கும் அது, அது படற்கை. இப்போ படித்தான்ங்கிறது யாரை குறிக்கும், நான் படித்தான்ட்டு சொல்லுவோம்னா என்னை குறிக்கிறது, வேறு வார்த்தை இருக்குது. நீ படித்தாய்ங்கிறதுக்கு வேறு வார்த்தை இருக்குது. அப்போ படித்தான்ங்கிறது எது, என்னையும் குறிக்காமல் உன்னையும் குறிக்காமல்
வேற அடை பற்றி குறிச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன கிராமரில் படற்கை. அவள் படித்தான் படற்கை, படித்தால் அதுவும் படற்கை, படித்தார்கள் அதுவும் படற்கை. இது ஒருமை, அது பன்மை, அது ஆண்பால், இது பெண்பால், இப்படி மூணு வருது. அரபியில் என்ன வரும்னா அந்த மூணுக்கு பதிலாக ஆறு வந்துருப்பேன். இந்த படற்கையில் மூணு சொல்கிறீங்கல்ல, இந்த மூணுக்கு பதிலாக அரபியில் எத்தனை வரேன், ஆறு வந்துடும். ஏன் ஆறு வருது, படித்தானுக்கு தனி சொல் வச்சு விட்டாங்க, அது ஆண்பால் ஒருமை. ரெண்டு ஆம்பளை படித்தான்னு சொன்னால் அது ரெண்டு ஆம்பளைக்கு உள்ள சொல்லு தனியாக வச்சுக்கிறாங்க, அது ரெண்டு. பல ஆண்கள் படித்தார்கள்னு சொன்னால் இந்த பல ஆண்கள் பல பெண்களுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்குறோம் தமிழில், படித்தார்கள் பல ஆண்கள் படித்தார்கள் பல பெண்கள் படித்தார்கள்னு. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், பல ஆண்கள் படித்ததை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு சொல், பல பெண்கள் படித்ததை பற்றி பேசுகிறோம்னா அதுக்கு ஒரு சொல். எப்படி ஒருமையில் வச்சுருந்தோமோ, ஒருமையில் வந்து படித்தான் என்பது ஆம்பளைக்கு பொம்பளைக்கு போடுவோமா, படித்தான் என்பதை பொம்பளைக்கு யூஸ் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். அப்போ ஆம்பளைண்டு வரும்போது படித்தான் இன் போட்டுக்கிறோம், பொம்பளைண்டு வரும்போது இல் போடுறோம்ல, அது மாதிரி பன்மையிலையும் போடுங்கிறான். அவன் அரபிக்காரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பலரை குறிக்கும் பொழுது பல ஆண்கள் படித்தால் அதுக்கு சொல்லு வேற, பல பெண்கள் படித்தால் அதை பற்றி பேசுகிறதுக்கு சொல்லு வேற. அப்போ என்னவாச்சு, இந்த மூணுக்கு பதில் ஆறு வந்துடுதுங்க. எந்த மூணுக்கு பதில் ஆறு வந்துடுது, படித்தான் படித்தால் படித்தார்கள் அப்படிங்கிற மூணுக்கு பதிலாக அரபியில் படற்கையில் சொல்வதாக இருந்தால் ஆறு சொல்லாயிடும். மூணு சொல்லு ஆறு சொல்லாயிக்கணும், ஆறு வடிவம் எடுக்கிறது எப்படி வர அதை தெரிஞ்சு அந்த அந்த படற்கையை மட்டும் கொஞ்சம் முடிச்சுக்கிடுவோம். படற்கையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போவோம். அது என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக அரபியில் சொல்கிறதா இருந்தால், எந்த ஒரு அரபி சொல்லாக இருந்தாலும் அந்த வினை சொல்லுங்கிறோம்ல, அது குறைஞ்சபட்சம் மூணு எழுத்து இருக்கும். குறைஞ்சபட்சம் என்ன இருக்கேன், மூணு எழுத்து இருக்கும். மூணு எழுத்து என்ன, தமிழ்லேயும் எப்படி மூணு எழுத்து நாலு எழுத்துலாம் இருக்கு தானே செய்யுது. தமிழில் ஒரு வினை சொல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வினை சொல்லலை வந்து யூனிஃபார்மாக எழுத்துக்கள் இருக்காது. இப்போ வந்தான்னு சொல்கிறீங்க தமிழில், நாலு எழுத்து இருக்குது. ஆனால் இந்தண்ணா தாவண்ணா இந்தண்ணான்னு நாலு எழுத்து இருக்குது. சிரித்தான்ங்கிறீங்க அஞ்சா போயிடும். சீனா ரீனா இத்தண்ணா தாவண்ணா என்ன சிரித்தான்னு சொன்னால் அதில் அஞ்சு எழுத்து வந்துடுது. வந்தான்னு சொன்னால் அது நாலு எழுத்தாக போயிடுது. சரியா, அழுதாண்டா நாலு எழுத்தாகிடுது, தொழுதாண்டா நாலு எழுத்தாகுது, தொழுவித்தான்னு சொன்னால் அஞ்சு எழுத்தாக போய்க்கிறது. இப்படியாக வந்து நாலு அஞ்சு எழுத்துலாம் வர்ற மாதிரி அரபியில் என்ன வரும்னு கேட்டால், மூணு எழுத்து சொல்லு, நாலு எழுத்து சொல்லு, அஞ்சு எழுத்து சொல்லு, ஆறு எழுத்து சொல்லுன்ற மாதிரி அந்த வினைச்சொற்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து மூணு எழுத்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஆனால் மூணு எழுத்து எத்தனை எழுத்தாக இருந்தாலும் அந்த அந்த ஃபார்முலா ஒன்று தான். ஆனால் மூணு எழுத்து போய் எடுத்துக்குவோம், மூன்று எழுத்து சொல்ல எடுத்துக்குவோம். மூன்று எழுத்து சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அரபியில் வினை சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த மூணு எழுத்து சொற்களில் எப்படி வரும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எழுத்து இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எழுத்துங்கிறது அந்த சொல்லுடைய முதல்ல வரக்கூடிய எழுத்து இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த உனக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இது ஃபல, இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு எழுத்துக்கு ஃபத்தக இருக்குது, ஜபரை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோமே, ஃபத்தக இருக்குது. ரெண்டாவது எழுத்து ஐன் இருக்குல்ல, ஐனுக்கு என்ன இருக்குது, ஃபத்தக இருக்குது. மூணாவது எழுத்து லாம் இருக்குதுல்ல, அதுக்கு ஃபத்தக இருக்குது. இந்த மாதிரி தான் மூன்று எழுத்து சொல்லு வினை சொல்லு இருக்கும். அப்போ மூன்று எழுத்து சொல்லு வினை சொல்லாக இருந்தால், முதல் எழுத்துக்கே ஃபத்தக இருக்குது, கடைசி எழுத்துக்கே ஃபத்தக இருக்கிறது, இந்த நடு எழுத்துக்கு இருக்குல்ல அது ஃபத்தக இதில் இருக்குது. ஆனால் அரபி மொழியில் சில சொற்களுக்கு ஃபலன் வர்றதுக்கு பதிலாக எப்படி வரும்னு கேட்டால், ஃபலை என்றும் வரும். சில சொற்களுக்கு வந்து இது அர்ணமாக இருந்துக்கிட்டீங்கன்னு வைங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃபைல வினை சொற்களை முதல்ல தமிழ் அரபு மொழியில் வினை சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூணு எழுத்து வினை சொல்லை எடுத்துக்கிறங்க. மூணு எழுத்து வினை சொல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இப்படியும் இருக்கும். எப்படி இருக்கு, மூணுக்குமே வந்து அகரக்குறியீடு இருக்கும்.
நீங்கள் வழங்கி வச்சிருக்கிற பழைய காலத்து மெத்தட் படி ஜபர் இருக்கும் மூணுக்குமே. இன்னொரு சில சொற்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஃபைலங்கிற இந்த ஸ்டைலில் இருக்கும். இந்த ஸ்டைலில் இருக்கும்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், முதல் எழுத்துக்கு ஃபதஹ் இருக்கும், ரெண்டாவது எழுத்துக்கு வந்து கசரா போயிடும், மூணாவது எழுத்து அது அதில் மாறாது, நடுவில் தான் மாறிக்கிட்டு வருமே தவிர ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஃபதஹ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எழுத்துக்கும் லாஸ்ட் எழுத்துக்கும் ஃபதஹ் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க, இப்படியும் வரும். எப்படி வரும்? ஃபவுல எப்படி வருதுன்னு பாருங்க. முதல்ல ஃபல இந்த ஸ்டைலில் இருக்கும். அல்லது சில சொற்கள் வந்து ஃபயில ஈ போட்டிருக்கும், ஃபயிலன்னு என்ன இருக்கும், ஈ போட்டு ஃபயில இந்த மாதிரி இருக்கும். அதாவது முதல் எழுத்துக்கு ஃபத்தஹு ஜபர் இருக்கும், ரெண்டாவது எழுத்துக்கு ஜேர் கசர் இருக்கும், மூணாவது எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கும், ஃபயிலன் இருக்கும். சில சொற்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் இப்படி இருக்கும், ஃபவுலன் இருக்கும். மூணு வகையான சொற்கள் அரபியில் இருக்கும். அப்போ எந்தெந்த சொல்லை எப்படி பயன்படுத்துகிறான்னு நம்ம பழக்கத்தில் அறிஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம என்னென்னு கிட்ட மூணு லேசாக மனசில் வச்சுக்கிறோங்க, இந்த மூணை பற்றி இன்னொருக்கா நடத்துவோம். இப்போ நம்ம அந்த ஃபல என்பதை எடுத்துக்கொள்வோம். ஃபலங்கிற ஒரு சொல்ல, ஃபல என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து செய்தான், ஒரு காரியத்தை செய்கிறான்ல, அதுக்கு பேர் என்னது? ஃபல செய்தான். இந்த ஃபல என்பதை வந்து இது யாருக்குரியது? செய்தான்ங்கிற அர்த்தத்தை வச்சு பார்த்தா யாருக்குரியது? ஒரு ஆணுக்குரியது, ஒரு ஆணுக்குரியதாச்சா? இதே வார்த்தையை வந்து இப்போ ரெண்டு பேருக்கு சொல்ல நினைக்கிறீங்க, ஃபலன்னா செய்தான் இருக்குல்ல, இதை வந்து ரெண்டு பேர் அந்த ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, அப்போ ஃபலன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அந்த லானாவை நீட்டி விட்டுறணும். ஃபல ஃபலா ஃபலன்னா ஒருவன் செய்தான், ஃபலா என்றால் இருவர், இருவர் ஆண்கள் தான், இரு ஆண்களை தான் குறிக்கும், செய்தார்கள். அப்போ இது ஒருமை, இந்த நடுவில் உள்ளது இருமை, இது தமிழில் இல்லாது. ஃபலங்கிறது தமிழில் இருக்குது, செய்தான். இருவர் செய்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு சொல்லு தமிழில் இருக்குதா? இருவருக்கும் செய்தார்கள் தான், பலருக்கும் செய்தார்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ ஃபலங்கிறது ஒரு ஆளுக்கு உரியது, ஃபலா என்பது வந்து ரெண்டு பேர் ஒரு காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஃபலான்னு சொல்லிடுவோம். நிறைய ஆண்கள் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, ஃபலூ, அதாவது என்ன மாதிரி அந்த ஸ்டைல் தான் மனசில் வச்சுக்கணும். ஃபலூன்னு போடும்போது அந்த லாமுக்கு பேசு கொடுத்து, பேசுனா லம்மு கொடுத்து, ஒரு சுக்கூன் போட்ட ஒரு வாவையும் சேர்க்கணும். அந்த அழிவு சும்மா எழுதணும், ஒரு ரீசன் இருக்குது, அது எழுதுவது காரணம் சும்மா ஒரு அழிவை சேர்த்துக்கிறணும் பண்மைன்னு காட்டுவதற்காக வேண்டி. அது ஏன் எழுதுறோங்கிறத நீங்கள் நகவு பானம் இலக்கணம் பானம் நடத்தும்போது நினைஞ்சிக்கிறோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம என்னென்னு கேட்டால் இந்த மூணு சொல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. உதாரணமாக ஃபல செய்தான் இருக்குல்ல, ஃபலவுக்கு பதிலாக வேறு ஒன்று போடுவோம், கத்தப கத்தப கத்தப்பண்ட என்ன அர்த்தம்? எழுதினான்ட்டு அர்த்தம். கத்தப்பண்ட என்ன அர்த்தம் அரபியில்? அரபியில் வந்து கத்தப என்று போட்டிங்கன்னா இந்த எழுதி காட்டுறேன், இப்போ கத்தப என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எழுதினான். இப்போ இந்த கத்தப்பை நான் போட்டு காட்டிக்கிறேன் பாருங்கள், ஃப மூணுக்குமே ஃபத்தக இருக்குது பாருங்கள், காஃபுக்கும் ஜபர் இருக்குது, அந்த தே இருக்கல தா அதுக்கும் ஜபர், ஜபர்னா ஃபத்தக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ரெண்டையும் கலந்து சொல்லுவோம், அப்புறம் ஜபர்லாம் விட்டுருவோம். அப்புறம் பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவில் என்ன இருக்கிறது? ஃபத்தக இருக்கிறது. அப்போ இந்த கத்தப்பை என்கிறதுக்கு அர்த்தம் என்ன? எழுதினான், எழுதினான்னு சொல்லிட்டோம்ல. இப்போ ரெண்டு பேர் எழுதுனாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்குது, பெரிய கஷ்டமே கிடையாது. இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க, இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஃபல என்பதில் வந்து ஒரு அழிவை சேர்த்து நீட்டி விட்டீங்க. ஃபலன்னா ஒருத்தன் செய்தான், ஃபலன்னா ரெண்டு பேர் செய்தார்கள்ங்கிறீங்கல்ல,
அதே ஸ்டைலில் இந்த கதபை என்பதை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னு கேட்டால், அதே ஸ்டைல் தான் முக்கியம். கதபை என்பதில் வந்து என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு அழிப்பை சேர்த்து விட்டுணும். இப்போ கதபை கதபா, கதபை என்றால் ஒருவன் எழுதினான், கதபா ரெண்டு பேர் ஆம்பளைங்க, இரு ஆண்கள் எழுதினார்கள். அச்சா நிறைய ஆண்கள் எழுதியிருக்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கதபூ. இப்போ இதை பாருங்கள், மூணு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இதை பாருங்கள், ஃபல ஃபலன் இருக்கா, இது மூணுலேயுமே ஃபத்தகம் இருக்குது. ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபலா. ரெண்டு ஆள் ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க, என்ன வார்த்தை நீங்கள் போடணும், ஃபலா. அந்த இரண்டு பேர் செய்தார்கள். அப்போ என்ன இதில் செஞ்சுருக்குறோம் வேலை, ஒரு அழிஃபை சேர்த்து நீட்டி விட்ருக்குறோம். இந்த லாஸ்ட்டில் உள்ள லாமம் வந்து குறிலாக இல்லை என்று இருந்ததை லாண்டு நீட்டிட்டீங்க. இதே மாதிரி தான் எந்த சொல்லு வந்தாலும் சரி, அந்த மூணாவது எழுத்தை நீட்டி விட்ருங்க. இப்போ கத்தப்பன் இருக்குல்ல, எழுதினான், ரெண்டு பேருக்கு என்ன செய்யணும், கத்தபா. ஃபல ஃபலா, கதப கதபா. நிறைய பேருக்கு என்ன பண்ணீங்க, ஃபலு ஊண்டு நிட்டுறீங்கல்ல, அதே மாதிரி கதபூ. புரிஞ்சுக்கிச்சா? இப்போ இந்த மூணையும் வச்சுக்கிறோம். கதப எழுதினான், கதபாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சரி, இப்போ ரெண்டு பேர் எழுதுனா எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், கதபா. நிறைய பேர் எழுதினார்கள்ங்கிறது நீ எப்படி பேசுவே அப்படின்னு கேட்டால், கதபூ. இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறணும். இந்த காஃபு தேயெல்லாம் மறந்துடணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம் என்று கேட்டால், எருமையாக படிக்கும் பொழுது ஆ என்று நீட்டி விட்டுறோம், பன்மையாக படிக்கும் பொழுது ஊ என்று நீட்டி விட்டுறோம். இந்த கதபாவுக்கு பதிலாக வேற ஒரு சொல்ல கூட, ஒரு அஞ்சாறு சொல்ல நம்ம போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது ஃபதஹ ஃபதஹ ஃபா த ஹ ஃபதஹன்னு இருக்குது. இந்த ஃபதஹ என்பதை வந்து நீங்கள் வந்து என்ன, ஃபதஹன்னா திறந்தான், ஃபதஹன்னா ஓப்பன், புக்கை திறக்கிறது, ஓப்பன் பண்ணுறது. அப்போ ஃபதஹ என்று சொன்னால் திறந்தான்னு சொல்கிறீங்க. இந்த திறந்தான்கிற சொல்ல வந்து ஒருத்தனுக்கு உள்ளது. ஃபதஹன்னா ஒருவன் அவனுடைய புத்தகத்தை திறந்தான், கதவை திறந்தான். ஃபதஹன்னா திறந்தான். இப்போ ரெண்டு பேர் திறந்துருக்குறாங்க, இப்போ என்ன நீங்கள் செய்யணும், அந்த ஸ்டைல் தான் முக்கியம். அந்த ஹாங்கிறத ஹாவாக்கி விட்டுருங்க. ஃபதஹா, ஃபதஹன்னா ஒருவன் திறந்தான், ஃபதஹா. அப்போ பல பேர் வந்து புக்கை திறக்கிறாங்க, ஏதோ ஒன்று திறக்கிறாங்க. அப்போ ஃபதஹூ, ஃபல ஃபலா ஃபலு, கதப கதபா கதபூ, ஃபதஹ ஃபதஹா ஃபதஹூ. இப்படி எந்த ஒரு நசர, நசரங்கிற வார்த்தைக்கு அரபியில் வந்து உதவினான், நசர. நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சேன்னு வைங்களேன், அதை பற்றி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா தான் என்ன செய்யணும், நசர நசர இப்ராஹீம், இப்ராஹிம் உதவி செஞ்சான் அப்படின்னு பேசுகிறீங்க. அப்போ நசரங்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சான், அந்த நசரண்டா ஒரு ஆளுக்கு, ஒரு ஆளுக்கு உள்ளது. இப்போ ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க, அப்போ நசரை பத்தாது, சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணணும், நசரா, நசர என்கிறத என்ன செய்யணும், நசரா. அந்த கத்தபவை கத்தபாண்டு நீட்டினீங்கல்ல, அந்த மாதிரி நசர நசரா, இருவர் உதவி செய்தார்கள், பல பேர் உதவி செஞ்சாங்க, நசரு. எல்லாமே இந்த ஸ்டைல் ஸ்டைல் தான் மனசில் வரணும். என்ன வரணும், அந்த ஃபலை அந்த எழுத்தெல்லாம் மறந்துட வேண்டியது. என்ன செய்யணும்னு கேட்டால், ஃபலைன்னு இருக்குல்ல, இந்த ஃபலை என்பதை என்ன செஞ்சுருக்குறோம், ஃபலா என்று நீட்டி விட்ருக்குறோம். நீட்டுறதுக்கு ஒரு அழிவு போடணும். அப்போ நசர என்று எழுதி ஒரு அழிவை போட்டு விடுங்க, நசரா. நசருன்னு எழுதி அந்த ராவுக்கு ஒரு நசர்ரான் இருக்கிற ரா வந்து உருவாக்கி விட்டுட்டு ஒரு வாவை சேர்த்து விடுங்க, நசரு. இந்த ஸ்டைலை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றையாக நீங்கள் சொல்லி பாருங்கள். லரபண்ட அடித்தான், லரப லரபா லரபூ.
ஃபதஹ ஃபதஹா ஃபதஹு. இப்படி எந்த ஒரு சொல்லை எந்த ஒரு சொல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எப்படி தான் வரும், ஸ்டைல் உழவு தான். அப்போ என்ன அர்த்தம், கதபை எழுதினான், கதபா ரெண்டு பேர் எழுதினார்கள், கதபு பலர் எழுதினார்கள். இது மூணுமே என்னது, ஆண்பாளுக்கு உள்ளது. ஒரு ஆம்பளைக்கு உள்ளது முத சொல்லு, ரெண்டு ஆம்பளைக்கு உள்ளது ரெண்டாவது சொல்லு, ரெண்டுக்கு மேலே உள்ள ஆட்கள் ஆண்களுக்கு உரியது மூணாவது சொல்லு. இதையவே பெண்ணுக்கு சொல், நம்ம தமிழில் வந்து ரெண்டு தான் வரும். தமிழில் எது வரேன், ஃபால ஒன்று வரேன், ஃபாலு ஒன்று வரும், நடுவில் நீட்டுறோம்ல அது வராது. அடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு இப்போ நம்ம தமிழில் படித்தான்ங்கிறீங்கல்ல, படித்தான்ங்கிறதுக்கு பொம்பளைக்கு என்ன சொல்லணும், படித்தாள் இல் மாத்துறீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரபியில் வந்து ஃபலன்றச்சில் இப்போ இந்த ஸ்கிரீனை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஃபலத்துன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இன்னும் என்ன பண்ணியிருக்குதுல வேலை, ஃபல என்று இருந்த அந்த இடத்துல அந்த ஒரு இத்தனை சேர்த்துட்டாங்க. ஃபல என்ற ஒரு சொல்லில் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு இத்தனை சேர்த்துட்டா என்னவாயிரே, ஃபலத்து. ஃபலத்து என்றால் செய்தாள், பொம்பளைக்கு ஆயிடுச்சு. இது ஃபலத்து மாதிரி தான் எல்லாத்துக்குமே வரும். இப்போ கத்தபன் இருக்குது, கத்தபத்து. லரப வந்தால் லரபத்து, நசர வந்தால் நசரத்து, இத்து. எல்லாத்துலேயும் ஒரு இத்து போட்டு விட்ற வேண்டியதான். அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு இப்போ லரப அடித்தான், லரபத் அடித்தாள் பொம்பளைக்கு. லரப ஆம்பளை அடித்தான், லரபத்துனா பொம்பளை அடித்தா. அப்போ ஆண் அடித்தாள் லரப, பெண் அடித்தாள் என்று சொன்னால் அவளை பற்றி பேசும் பொழுது லரபத்து என்று சொல்லணும். ஆண் உதவி செஞ்சால் நசர, பொம்பளை உதவி செஞ்சால் என்ன செய்யணும், நசரத்து. ஆம்பளை உதவி செஞ்சால் நசர, பொம்பளை உதவி செஞ்சால் நசரத்து, பெண்பாளில் ஒருமை. இப்போ அக்களைன்னா சாப்பிட்டான், அக்களை அலிஃபு அலிஃபுன்னு சொல்லக்கூடாது, ஹம்சா அது, ஹம்சா காஃபு லாமு, அக்களை சாப்பிட்டான். பொம்பளை சாப்பிட்டா, ஒரு பெண் சாப்பிட்டாள் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு இத்து தான், அவ்வளோதான். அக்களத், அக்களவை என்ன செய்யணும், அக்களத்துன்னு மாற்றிக்கணும். அப்போ இது பெண்பால் ஒருமை. இரு பெண்கள் சாப்பிட்டார்கள், அது இருமைன்னு வச்சுக்கிறானே இவன்ட்ட. அரபி மொழியில் வந்து தமிழ் மொழியில் பெரும்பாலும் உலகத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருமை. அப்போ இருமைங்கிறத ஒன்று இந்த அரபியில் மட்டும் வச்சுருக்கிறான். அப்போ இந்த இருமைன்னு வரும்பொழுது ஆம்பளைக்கு இருமை வர்ற மாதிரி பொம்பளைக்கும் இருமை வருது. அப்போ என்ன செய்யணும், ஃபலத்துங்கிறதுக்கு இடத்துல ஃபல தா, ஃபல தா அஞ்சாவது சொல் இருக்குல்ல, ஃபல தா இரு பெண்கள் செய்தார்கள். ஃபலத்தை ஒரு பெண் செய்தால் ஃபலத்தா இரு பெண்கள் செய்தார்கள். இப்போ வந்து இந்த இப்போ நசர என்பதை இதே மாதிரி சொல்லி பாருங்க, நசர இந்த ஸ்டைலை வச்சுக்கிறங்க, நசரா இந்த மூணு அந்த ஆறு வார்த்தை எழுதியிருக்கிறேன்ல அதில் வந்து நசரன்னு சொல்லும்போது இங்கே வந்துடுங்க, நசர இந்த ஸ்டைலில் நசரவை சொல்லுங்க. இந்த ஸ்டைலில் சொல்கிறாங்க என்ன செய்யணும், நசரா. இந்த ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் நசரு, இந்த ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் நசரத், இந்த ஸ்டைலில் சொல்கிறதா இருந்தால் நசர தா. அதுக்கடுத்து பல பெண்களுக்கு உள்ள வார்த்தை நசர்ன, ஃபல்ன. இந்த ஃபலன்னு இருக்குல்ல அந்த லாவை வந்து இல் ஆக்கி லாஸ்டில் ஒரு நூனை வச்சுக்கிட்டாங்க, ஃபல்ன. ஃபல்னா பல பெண்கள் செய்தார்கள். இப்போ வந்து இப்போ இந்த ஆறையும் வந்து எப்படி நீங்கள் செய்யணும்னு கேட்டால், உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரணும். எப்படி வரணும்னு கேட்டால் தாய்மொழி மாதிரி வரணும். அதனால் இந்த ஆறை என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் ஃபலா ஃபலு ஃபலத்து ஃபலத்தா ஃபல்ன இப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஃபல ஃபலா ஃபலு ஃபலத் ஃபலதா ஃபல்ன, இந்த ஆறை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த ஆறோட கதையை முடிச்சிங்கன்ட்டு வைங்க, நீங்கள் தேர மாட்டீங்க. இந்த ஆறை வச்சுக்கிட்டு பல சொற்களை கொண்டு என்ன செய்யணும், சொல்லி சொல்லி பார்க்கணும். இப்போ கத்தபை இந்த ஆறை வச்சுக்கிறணும், கத்தப கத்தபா கத்தபு
கதபத் கதபதா கதபுன. அது மாதிரி நசர எடுத்துக்கோங்க, நசர நசரா நசரு நசரத்து நசரதா நசர்ன. அது மாதிரி ஃபதஹ ஃபதஹா ஃபதஹு ஃபதஹத்து ஃபதஹதா ஃபதஹ்ன. அக்களை சாப்பிட்டான்னு சொன்னோம்ல, அக்களை அக்களா அக்களு அக்களத் அக்களதா அக்கள்ன. நீங்கள் வந்து அரபி சொற்களுக்கு தெரியலைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. வாயில் வந்த மாதிரி மூணு சொல்ல போட்டுக்கணும், தப்பே கிடையாது. நசக்க பசக்கன்னு போட்டுக்கணும், மூணு வரணும் வழங்குதான் அர்த்தம் தெரியாது. இந்த ஸ்டைல் தான் முக்கியம். இப்போ நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய விஷயம் என்னது, எந்த சொல்லுக்கு எந்த அர்த்தங்கிறதை விட ஒரு ஆம்பளைக்கு இந்த ஸ்டைல், ரெண்டு ஆம்பளைக்கு இந்த ஸ்டைல், ரெண்டுக்கு மேலே உள்ள ஆம்பளைக்கு இந்த ஸ்டைல், ஒரு பொம்பளைக்கு சொல்ல வேண்டிய இந்த ஸ்டைல். அந்த ஸ்டைலும் முக்கியமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு அரபியில் அர்த்தம் சாப்பிட்றதுக்கு என்ன குடிக்கிறதுக்குன்னா தேட வேணாம், அர்த்தமே உங்களுக்கு வேணாம். நீங்கள் என்ன செய்யணும், பசக்கன்னு போட்டுக்கிருங்க, பசக்க பசக்கா பசக்கு பசக்கத்து பசக்கத்தா பசக்குன, சபக்கன்னு போட்டுக்கிருங்க, சபக்க சபக்கா சபக்கு சபக்கத் சபக்கத்தா. மீனிங்னா இப்போ வேண்டியதில்லை, மீனிங் தனியாக ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வைப்போம் சார், ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு. அப்போ மீனிங் வரும்போது அப்புறம் பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்கள் பறிஞ்சிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு ஆம்பளைக்கு வந்து சென்ற கால வினை, இதெல்லாம் சென்ற கால வினை செய்தான் நேற்றைக்கு உள்ளது. அப்போ சென்ற கால வினையில் ஒரு ஆம்பளையுடைய செயலை பற்றி பேசினால் ஃபல, ரெண்டு ஆம்பளையுடைய செயலை பற்றி பேசினால் ஃபலா, ரெண்டுக்கு மேலே இருந்த ஃபலு, ஒரு பெண்ணுடைய செயலை பற்றி பேசினால் ஃபலத்து, ரெண்டு பெண்ணுடைய செயலை பற்றி பேசினால் ஃபலதா ஃபல்தான்னு ஃபலதா, பல பெண்கள் செய்ததை பற்றி பேசினால் ஃபல்ன. சரியா, இந்த மாதிரி இப்போ சபக்க சபக்கன்னா முந்தினான், சபக்கன்னா என்னது முந்தினான். அப்போ சபக்கா, இரண்டு ஆண்கள் முந்தினார்கள். சபக்கு, பல ஆண்கள் முந்தினார்கள். சபக்கத்து, ஒரு பெண் முந்தினாள். சபக்கத்தா, இரண்டு பெண்கள் முந்தினார்கள். சபக்குன, பல பெண்கள் முந்தினார்கள். இது எப்போ உங்களுக்கு வரேன்னு கேட்டால், அந்த ஸ்டைல் வந்து அப்படியே சொந்த தாய் மொழி மாதிரி உட்கார்ந்துடணும். ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபால்தா ஃபாலுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், எந்த சொல்லையாவது மூணு சொல்ல போட்டு, மூணு எழுத்து உள்ளது, மூணு எழுத்து உள்ள சொல்லை போட்டு என்ன செய்யணும், சபக்க சபக்கா சபக்கு சபக்கத்து சபக்கத்தா சபக்கனே. இதே மாதிரி தான் சக்கரை சக்கரா சக்கரு சக்கரத்து சக்கரத்தா சக்கர்ன. எந்த எதாவது ஒன்று உங்கள் அர்த்தமே மசக்கன்னு வச்சுக்கிறீங்களேன், மசக்க மசக்கா மசக்கு மசக்கத்து மசக்கத்தா மசக்குன. அதான் எல்லாமே அந்த மூணுலேயும் அகரம் அகரம் போட்டு என்ன செய்யுங்க, நீங்களாக பல சொற்களை போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். எப்படி இப்போ நம்ம நடத்தியிருக்கிற இந்த ஆறுமே எதுக்குரியது, படர்க்கைக்குரியது. அதாவது நான் செய்வதை பற்றி பேசுவதற்குரிய சொல் இல்லை இது, நீங்கள் செய்ததை உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறவங்கள போனாய் வந்தாய் அந்த சொல்லும் அல்ல இது. இந்த ஆறுமே எந்த சொல்லு என்றால் படர்க்கை. படர்க்கை என்றால் பேசுகிற என்னையும் குறிக்காமல் கேட்கிற உங்களையும் குறிக்காமல் மூன்றாம் நபருடைய செயலை பற்றி பேசுவதற்கு பெயர் என்ன செய்வாங்க, படர்க்கை. படர்க்கை என்பதற்கு வந்து இந்த ஆறும் படர்க்கை. இந்த படர்க்கைன்னு சொன்னதுனால அந்த படர்க்கைக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஹாயிபுன். படர்க்கைக்கு உள்ள சொல்லு என்னது, ஹாயிபுன் ஹைனு. அந்த ஹாயிபுண்டை அப்படி உதாரணமாக அதை எடுத்து காட்டுறேன், பிறகு லிஸ்ட்டை உங்களுக்கு போடுவேன். இந்த அருக்கு பாருங்கள், இது ஹாயிபுன் இருக்குல்ல, இதுதான் ஹாயிப். ஹாயிபுன் என்பதற்கு பதிலாக ஹாயிப், ஹாயிப்னா படர்க்கை. ஹாயிபுக்கு என்ன அர்த்தம், ஹாயிபுனா அந்த ஹைனு அலிஃபு ஹம்சா பா ஹாயிபுன் அது சொல்லும்போது ஹாயிப். இந்த ஹாயிப்னா என்னது, படர்க்கை. இப்போ படர்க்கைன்னு வந்து என்ன ஆச்சு, இப்போ பாருங்க இந்த இந்த ஆறும் படர்க்கை. படர்க்கை எதுன்னு கேட்டால் அந்த ஆறுமே படர்க்கை தான். ஏன், இந்த ஆறுமே வேற ஆளை பற்றி பேசுறது, வேற ஒரு ஆம்பளையை பேசுறது, ரெண்டு ஆம்பளையை பற்றி பேசுறது, மூணு ஆம்பளையை பற்றி பேசுறது, ஒரு பொம்பளையை பற்றி பேசுறது, ரெண்டு பொம்பளையை பற்றி பேசுறது, ரெண்டு பல பெண்களை பற்றி பேசுவது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ நீங்கள் இந்த இந்த ஆறையும் என்ன செய்யணும்னு கேட்டால், நாளை பாடத்துக்கு வர்றதுக்குள்ள உரு போட்டுடணும், ஒரு 50-60 சொல்ல போட்டு
சொல்லுக்கு எந்த பொண்ணு அலையவனா நீ தேவையான சொல்லிட்டேன். சொல்லுக்கிறதுக்கு நீங்கள் பஞ்சம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச என்னத்தையாவது போன வசக்கன் அசக்கா பசக்கன் வசக்கன் என்ன செய்யுங்க மக்கசை எதையாவது ஒன்று போடுங்க. போட்டுக்கொண்டு அதை வந்து இந்த ஆறு விதமாக சொல்லி பாருங்கள். மக்கச மக்கசா மக்கசு மக்கசத்து மக்கசத்தா அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி தரும். எது முதல்ல வரணும் ஜெயர்ஜபர்லாம் இப்படி வாசிக்கிறேன்லாம் சொல்கிறீங்கல்ல இந்த இது உட்காந்துட்டு அதை வாசிச்சுருவீங்க. இந்த மாதிரி எழுதியிருந்தால் ஜெயர்ஜபர் இல்லாட்டால் ஃபால் நடு தான் படிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கடைசி நூன் போட்டிருந்தா என்ன செய்யணும் ஜேரும் வேணாம் ஜபரும் வேணாம் பேச வேணாம் இது இதுதான் விளங்கிடுவீங்க. அதனால் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு இப்போ அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஸ்டைலை மனசில் வச்சுக்கிறங்க. மீதி உள்ளதை என்ன செய்வோன்னு சொல்லலாம் நாளைக்கு பார்ப்போம்.